உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரஜினி வயதில் பெரியவராக இருந்தாலும் நடிப்பில் அசத்திட்டு இருக்காரு. அடுத்த படங்கள் கமிட் ஆகி பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அஜித் விஜய் போட்டி போடுவார்கள் என்று பார்த்தால் அது நடக்கல. இப்போது விஜய் ரஜினி இடையே கடும் போட்டி நிலவிட்டு இருக்கு. தர்பார் படத்தில் ரஜினியின் தோற்றத்தை விளக்கும்படியான இரு புகைப்படங்கள் படக்குழு வெளியிட்டு போஸ்டர்களை ரசிகர்களை உருவாக்கும்படி கேட்டுக் கொண்டிருக்காங்க. தனக்கு விருப்பமான நாயகர்களின் பணம் பற்றிய அறிவிப்பு வெளியானவுடன் ரசிகர்களை போஸ்டர்களை வடிவமைத்து இணையத்துல பதிவேற்றிட்டு இருக்காங்க. தொழில்நுட்பம் பரவலானதற்கு பின் இது அதிக அளவில் நடந்துட்டு இருக்கு. சமயத்தில் படக்குழு வெளியிடும் அதிகாரப்பூர்வ போஸ்டர்களை விட ரசிகர்கள் உருவாக்கும் போஸ்டர்கள் நல்ல தரத்தில் இருந்துட்டு இருக்கு. இதை உணர்ந்த விஜயின் விகில் படக்குழு ரசிகர்களை போஸ்டர்கள் வடிவமைக்க கோரியதோடு சிறந்த போஸ்டர்களை வெளியிடவும் செஞ்சிருந்தாங்க. இந்த பணியை ரஜினிகாந்தின் தர்பார் படக்குழு பின்பற்றிருக்காங்க. July 25 மாலை படத்தின் இரு புகைப்படங்களை இயக்குநர் A.R. முருகதாஸ் வெளியிட்டு ரசிகர்களை வித்தியாசம் போஸ்டர்களை வடிவமைக்க கோரினார். சிறந்த போஸ்டரை வெளியிடுவதாகவும் அறிவிச்சிருந்தார். அதே நேரத்தில் தர்பார் படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டேதான் இருந்தது. இவ்வளவு கட்டுப்பாடு விதித்தும் இதை தடுக்க முடியவில்லை. காக்கி சீருடையில் ரஜினி நடந்து வரும் படம் ஒன்று சில தினங்களுக்கு முன் வெளியாக இருந்தது. இந்த நிலையில் படக்குழுவே அந்த தோற்றத்தில் உள்ள புகைப்படத்தை நல்ல தரத்துடன் வெளியிட்டிருந்தாங்க. முன்னதாக படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பாக போட்டோ ஷூட்டின் போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ வெளியாகி இருந்தது. அதில் ரஜினி காவல்துறை அதிகாரியாக நடிப்பது தெரிய வந்திருக்கு. அந்த வீடியோ கசிந்து சில தினங்களிலேயே படக்குழு ரஜினியின் தோற்றத்தை விளக்கும் விதமாக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில் பல வருடங்களாக வசூல் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். பல காரணங்களுக்காக அவர் சூப்பர் ஸ்டார் எனும் பட்டத்தை பெற்றவர். விஜய் சினிமாவில் ஒரு நீண்ட அனுபவம் கொண்டவர். சிறிய வயதிலேயே நடிக்க தொடங்கியவர். தன் அப்பாவால் ஹீரோவாக அடையாளம் காட்டப்பட்டார். தோற்றத்தை வைத்து கேலி செய்தவர்கள் தற்போது அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படியான அளவிற்கு விஜய் ஒரு மாசான இடத்திற்கு உயர்ந்திருக்காரு. அவருடன் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, நிலவேவா, ரசிகன், விஷ்ணு என 4 படங்களில் ஹீரோயினாக நடித்தவர் சங்கவி. அண்மையில் அவர் கலந்து கொண்ட பேட்டியில் தற்போதைய சூப்பர் ஸ்டார் விஜயுடன் 4 படங்களில் பணியாற்றியதில் மகிழ்ச்சினு தெரிவிச்சிருக்காங்க. அவர் இன்று இந்த உயரத்தை அடைந்திருக்கிறார் என்றால் அவரின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் தான் காரணம் என கூறியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் பட்டம் விஜய்க்கு மிகவும் பொருத்தமான ஒன்றாக அமைய மேலும் ஒரு விஷயம் உள்ளதென்னும், தமிழ் சினிமாவில் இதுவரை அதிக வசூல் செய்த படம் ரஜினிகாந்தின் கபாலி படம்தான். ஆனால் விஜயின் மெர்சல் சர்கார் படம் அதிக வசூல் செஞ்சிருக்கு. தமிழ் சினிமாவில் கபாலி படத்திற்கு அடுத்து மெர்சல் படம் தான் அதிக வசூல் செஞ்சிருக்கு. இதன் காரணமாக விஜய் தான் தமிழ் சினிமாவின் அடுத்த சூப்பர் ஸ்டார் என பல தயாரிப்பாளர்கள் கூறிட்டு இருக்காங்க. ஆனாலும் விஜய் ரசிகர்கள் தளபதி தான் பொருத்தமாக இருக்கிறது, மற்ற பட்டங்கள் வேண்டாம் என்று கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தளபதி விஜய் எனக்கு விஜய் என்ற பெயரே போதும் என அடக்கமாக இருக்காரு. அதனாலேயே அவர் இந்த உயரத்திற்கு செஞ்சிருக்காரு.